Hi friends, welcome to Cindrella's Kitchen. இன்னைக்கு நாம டேஸ்டான கிறிஸ்பியான கேரமல் பாப்கார்ன் வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுவரைக்கும் நீங்க சிண்ட்ரலாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்குள்ள போலாம். பாப்கார்ன் செய்யறதுக்கு நமக்கு சின்ன சைஸ் கான் தான் வேணும். கான்ல ரெண்டு டைப் இருக்கு. பெருசா இருக்கிற இந்த கானை சத்து மாவு செய்யறதுக்கு நாம யூஸ் பண்ணுவோம். சின்னதா இருக்கிற இந்த கான்ல தான் நம்ம பாப்கார்ன் செய்யணும். இதுதான் நல்லா பொரியும். கடையில் பாப்கார்ன் சொல்லணும்னு கேட்டு வாங்கிக்கிங்க. ஸ்டவ்வில் மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் போட்டுக்குங்க. இது 30 கிராம். பட்டருக்கு பதிலாக குக்கிங் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கேரமல் பாப்கார்னுக்கு பட்டர் போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அன்சால்டட் பட்டர் போட்டிருக்கேன், அதனால் 1 சிட்டிகை உப்பு போட்டுக்கிறேன். இது 1/2 டீஸ்பூனில் பாதி. நீங்கள் சால்டட் பட்டர் போடுறதா இருந்தால் உப்பு சேர்க்க தேவையில்லை. பட்டர் உருகிடுச்சு. இதில் மெஷரிங் கப்பில் 1/2 கப் கான் போட்டுக்கலாம். இது 100 கிராம். கானை பட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. கான் வெடிக்க ஆரம்பித்த உடனே நம்ம மூடி வச்சிடணும், இல்லைன்னா வெளியே தெரிச்சிடும். கான் வெடிக்க ஆரம்பிக்குது, மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நான் ஆல்ரெடி 6 ஃப்ளேவரில் மசாலா பாப்கார்ன் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. பாருங்கள், பட்டாசு மாதிரி வெடிச்சிட்ருக்கு. வெடிக்கிற சத்தம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணணும். சத்தம் அடங்கிடுச்சு, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம 1/2 கப் கான் தான் போட்டோம், ஆனால் நமக்கு எவ்வளோ பாப்கார்ன் கிடச்சிருக்கு பாருங்கள். பட்டர் போட்டு செஞ்சதால் பாப்கார்ன் வாசமும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம கேரமல் பண்ணிடலாம். ஸ்டவ்வில் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு கொஞ்சம் பெரிய கடாயாகவே பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கடாய் சூடானதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. மெஷரிங் கப்பில் 1/2 கப் சர்க்கரை போட்டுக்கலாம். இது 100 கிராம். ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்குங்க. கேரமலை லோ ஃப்ளேம்லேயே தான் நம்ம செஞ்சுக்கணும். ஃப்ளேம் அதிகமாக வச்சிங்கன்னா கேரமல் கருகிடும், அப்புறம் கசக்க ஆரம்பிச்சிடும். கேரமல் பர்ஃபெக்டாக செய்ய கற்றுக்கிட்டிங்கன்னா நம்ம நிறைய டிஷ்ஷுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கேரமல் புட்டிங் அப்புறம் ப்ளம் கேக் வீடியோவில் கூட கேரமல் எப்படி பண்ணுறது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கேரமல் பண்ணுறதுல டவுட் இருந்தால் அந்த 2 வீடியோ கூட நீங்கள் பார்க்கலாம். லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. சர்க்கரை உருகி நடுவில் மட்டும் கலர் மாறுது, இதை கிளறி விடக்கூடாது. சைடில் இருக்கிற சர்க்கரையெல்லாம் உள்ளே தள்ளி விட்டுடலாம். எல்லா சர்க்கரையும் கலர் மாறிடுச்சு, ஆனால் கொஞ்சம் சர்க்கரை மட்டும் கரையாமல் இருக்குது. அதனால் வானில் தூக்கி இது மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். கேரமல் ரெடி ஆகிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் பட்டர் போட்டுக்குங்க. பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் போட்டுக்குங்க. பேக்கிங் பவுடர் தான் போடணும், பேக்கிங் சோடா போடக்கூடாது, அதாவது ஆப்ப சோடா போடக்கூடாது. ஃபாஸ்ட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பாருங்கள், நல்லா பொங்கி வருது. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நாம் செஞ்ச பாப்கார்னை இதில் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. 10 நிமிஷம் ஆற விட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ஆகிடும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு, பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. உடச்சி காமிக்கிறேன். நம்ம கேரமல் பாப்கார்ன் பட்டர் யூஸ் பண்ணி செஞ்சதால் நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பியாகவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சிண்ட்ரெல்லாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.